நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 589வது பகுதியாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கோவில் தான். இந்த கடந்த 10-15 வருஷத்தில் இந்த வழிப்பகுதியாக அந்த பாதையிலேயே நிறைய தடவை, ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு வரும்போதும் திருச்சி பக்கம் போகணுன்னாலும் சரி, இல்லை கும்பகோணம் மாயவரம் அப்படி போகணுன்னாலும் அந்த பகுதி அது வழியாக தாண்டி தாண்டி தான் போயிருக்கோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகிற பாதையில் அச்சரப்பாக்கம்ங்கிற ஊருக்கு போகிற உள்ளே திரும்பி அந்த பிள்ளையாரை வணங்காததுனால அந்த தேர்கால் அச்சு முறிஞ்ச ஊர் சொல்லிவிட்டு அந்த அச்சரப்பாக்கம் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்தபோது நடுப்பழனி அப்படிங்கிற இடத்த பற்றி தெரிஞ்சுண்டு அந்த நடுப்பழனியை போய், அதுவும் அந்த பகுதியிலேயே பக்கத்துலேயே தான் இருந்தது, அங்கே போய் பார்த்துட்டு போகிற வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது அது பக்கத்துலேயே இன்னும் ஒரு முருகர் கோவில் இருக்கா, அதை நம்ம பார்க்க விட்டுட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் அவன் அருள் இல்லாமல் அவன் தாழ் வணங்க முடியாதுங்கிறது எவ்வளவு சத்தியமான வார்த்தைன்னா, அது பக்க வழியாகவே போயிருக்கோம், உள்ளே நுழைஞ்சிருந்தால் ஒரு 5 கிலோமீட்டரில் சுவாமியை பார்த்துருக்கலாம், ஆனால் அவர் மனசு நினச்சால் ஒழிய நம்ம பார்க்க முடியாதுங்கிறது இந்த ஸ்தலத்துக்கு எனக்கு ஏற்பட்டது. இது எங்கே இருக்குது, இந்த கோவிலில் இருக்கிற சுவாமியை பற்றி எல்லா விவரத்தையும் நான் இந்த பகுதியில் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு இன்றைக்கி இந்த கோவிலை நான் தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இன்றைக்கி தைப்பூசம், 2024 இந்த 25 ஜனவரி அன்னைக்கு தைப்பூசம் நடக்கிறது, வியாழக்கிழமை அன்னைக்கு. அந்த தைப்பூசத்துக்கு உண்டான முருகனோட ஸ்தலமாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் 6 முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த முருகனோட ஸ்தலத்தை பற்றி நான் போடுறேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னாக்கா, சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம போகும்போதே பார்க்கலாம், ரோட்டில் ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவர் தரிசனம் நிறையா தடவை பார்த்துருக்கேன். அது பக்கத்தில் இடது பக்கம் திரும்பும், அது திரும்பி உள்ளுக்குள்ளே போனோன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியிருக்கு. போனோன்னா ஒரு ஊர், இந்த ஊரோட பேர் வந்து பெரும் பேர் கண்டிகை அப்படின்னு பேர். இந்த பெரும் பேர் கண்டிகை ஊர் வந்து ஆதி காலத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி, அத்தனை கோவில்கள் நிறைஞ்ச ஊராக இருந்திருக்கு. ஒரு 30 கோவிலுக்கு மேலே இந்த இடத்துல இருந்திருக்கான். அதை கேட்கும்போது எனக்கு கோவில் நகரமாக இருக்கிற கும்பகோணம் தான் மனசில் ஞாபகம் வந்தது. இப்போ இந்த கோவிலை பற்றி பார்த்துட்டு நான் பார்க்க போனது இங்கே இருக்கிற ஒரு முருகர் கோவிலை பற்றி தெரிஞ்சின்றோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சிவன் கோவில் இருக்குது, மலை அடிவாரத்தில் சிவன் கோவிலும், மலைக்கு மேலே எப்போவுமே குன்று மேலே இருக்கக்கூடிய நம்மளோட குமரன் அதே மாதிரி குன்றில் இருக்கார் அப்படிங்கிறதால அவர் ரெண்டு பேரையும் போய் பார்க்கணும்னு நினச்சின் தான் போனேன். ஊருக்குள்ளே போகும்போதே பார்த்தாக்க, ஊர் எல்லைக்கிட்டேயே வந்து பார்த்தேன்னாக்க, எல்லை காளி அம்மன் அப்படின்னு ஒரு அம்பாள் இருந்தது. சரி, திருப்பி வரும்போது அந்த அம்பாளை பார்க்கலாம், நான் தப்பு பண்ணினேன், முதல்ல எல்லை தெய்வத்தை வணங்கிட்டு போயிருக்கணும், ஆனால் வரும்போது பார்க்கலான்னு சொல்லி நினச்சிண்டு போனோம். கீழே மலை அடிவாரத்தில் கீழே இருந்த சிவன் கோவில் பூட்டி இருந்தது. இந்த சிவன் கோவிலையும் சரி, மேலே மலை மேலே இருக்கிற முருகர் கோவிலையும் ரவி குருக்கள் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்துக்கிறாருங்கிறது தகவல் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்தது. சரி, அப்போ மலைக்கு மேலே போய் பார்க்கலான்ட்டு போனோம். இந்த மலைக்கு படி வழியாக ஏறி போனோன்னா ஒரு 200-220 படிக்கிட்ட இருக்குமா, ஆனால் கார் போகிறதுக்கு பாதை இருக்குங்கிறபடியாக கார்லேயே போயிட்டோம். நாங்கள் போனோன்னா அது ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம்தான் அந்த காருக்கு உண்டான பாதை, அதில் போயிட்டோம். போனாக்க அங்கே கார் நிறுத்துகிற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய வேல் சிலை பண்ணி வச்சுருந்தா, அந்த சிலையை பார்த்துட்டு அது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த இது பக்கத்தில்
நம்ம போகும்போது உள்ளே போனபோது அங்கே வந்து யாரோ அன்னைக்கு ஒரு குழுவினர்கள் சேர்ந்துண்டு சத்ர சம்ஹார ஹோமம் பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜா திரவியங்களெல்லாம் தட்டில் கையில் ஏந்திண்டு அவள் ஒரு 50-60 பேருக்கு மேலே இருப்பாள். எல்லாரும் தட்டில் பூஜா திரவியங்களை எடுத்துட்டு பிரகாரம் சுற்றி வெளிப்பிரகாரம் சுற்றி வெளியில் வந்துட்டு இருந்தா. அப்போ தான் நாங்கள் படியேறி உள்ளே போக போகிறோம். போகும்போது அதில் வந்த ஒருத்தர் என்னை கூப்பிட்டு இங்கே வா சொல்லி கூப்பிட்டு அவர் கையில் வச்சுருந்த அந்த பூஜா தட்டை என் கையில் கொடுத்து நீ சேர்ந்து எடுத்துட்டு போனார். அது வந்து எனக்கு பெரிய பாக்கியமாகவே நான் நினச்சேன். ஆஹா, சுவாமியை பார்க்க வந்தால் நம்மளை பூஜா தட்டியும் எடுக்க வைக்கிறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மலையோட பேர் வந்து சஞ்சீவி மலைன்னு பேரான். இங்கே சித்தர் மலைன்னு சில பேர் சொல்கிறா. இந்த இடத்துல இன்றைக்கும் சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மலை அடிவாரத்தில் அந்த மலை மேலேருந்து நம்ம கொஞ்சம் அந்த வெளிப்பிரகாரத்தில் இப்படி வந்து பார்த்தோம்னாக்க கீழே இருக்கிற தான்தோன்றீஸ்வரர் கோவிலும் தெரியறது. அதே மாதிரி கீழே ஒரு பெரிய குளம் இருக்குது, அந்த குளத்தையும் பார்க்க முடியறது. அந்த குளத்துக்கு பேர் வந்து சஞ்சீவி குளம் தான் பேரான். அந்த குளத்தில் குளித்தாக்க எல்லா விதமான வியாதிகளும் போகும் அப்படின்னு தெரிய வந்தது. அன்னைக்கு அங்கே சத்ரு சம்ஹார ஹோமம் சமஷ்டியாக பண்ணிகிட்டு இருந்தால் அந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்குற வாய்ப்பு கிடச்சிது. இந்த ஸ்தலத்தில் அகஸ்தியருக்கு முருகர் வந்து காட்சி கொடுத்த ஸ்தலமாக இந்த ஸ்தலத்து முருகன் வந்து 6 தலையோட 6 முகத்தோட 12 கைகளோட வள்ளி தேவியானே சமேதரா தெற்க பார்த்திருந்து அருள் புரிகிறார். அங்கே சிவபார்வதி கல்யாணத்து போது வடதிசை தாழ்ந்து போயிடுறது, தென் திசை ஒசந்து போயிடுறது. அப்போது சிவன் வந்து அகஸ்தியரை தென் திசைக்கு அனுப்புகிறார். அவர் வரும்போது அவர் நினச்ச இடத்துலலாம் சிவபார்வதி கல்யாண கோலத்தை பார்க்கலாங்கிற வரம் கொடுக்குறார். அப்படி வந்த அந்த அகஸ்தியர் இந்த இடத்துல கீழே அந்த ஈசனையும் தரிசனம் பண்ணியிருக்கார். அவருக்கு இங்கே முருகர் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கோவில் வந்து 4000-5000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறார். 3000 வருஷம் பழமையானதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 அடி உயரத்தில் இருக்குது. அந்த மலை மேலேருந்து பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக ரம்யமான காட்சிகள், அவ்வளோ மரஞ்செடி கொடிகளோட நிசப்தமாக அந்த இடத்துலையே வந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, போனதே சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம்தான் சரி இந்த ஸ்தலத்தை பற்றி வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே நிறைய கல்வெட்டுகள்லாம் இருந்தது. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. 1063 கிட்ட கட்டப்பட்டிருக்கும். 1063-1763 வரைக்கும் வீர ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. அது தவிர இந்த கோவிலில் வந்து 2ம் ராஜராஜ சோழன் காலத்தது, அப்புறம் 1ம் குலோத்துங்க சோழனோடது, அவளோட கல்வெட்டெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன். இங்கே இருக்கிற முருகரை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் எனக்கு சொன்னால் சூரபத்மனை அழிச்சிட்டு இதில் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு திருச்செந்தூரில் சுவாமி இந்த பக்கம் வந்தாராம், வந்தவர் இந்த மலை மேலே இளப்பாறினார், இங்கே வந்து தங்கினார் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஆனால் அதுக்கப்புறமா நான் கேள்விப்பட்டது வந்து இந்த சிக்கலுங்கிற ஊரில் வேல் வாங்குகிறார் முருகர். அந்த வேலை வாங்கிட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே அந்த சக்தி வேலுக்கு பூஜைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சக்தி வேலை எடுத்துட்டு போய் தான் அவர் சூர சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னாக்க இந்த சுவாமி வந்து சுயம்புவாக இருக்கார் அப்படின்னும் சொன்னால் இங்கே வந்து முருகருக்கு எழுத்த மாதிரி பார்த்தேன்னா ஒரு சக்தி வேல் ஒன்று இருக்குது. இந்த கோவிலில் உண்டி தான்
எல்லா கோவில்லையுமே இல்லாமல் இந்த சக்தி வேலை வந்து அம்பாளோட சுரூபமாக பாவிச்சு அதுக்கு பீஜாட்சர மந்திரத்தால் பூஜை பண்ணுற, முருகனுக்கும் பூஜை நடந்து இங்கே இந்த சக்தி வேலுக்கும் பூஜை நடக்கிறது, இப்படி வேறு எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கிறவர் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கார், ஆனால் இங்கே வந்து அந்த சத்ரு சம்ஹார இயந்திரம் சுவாமிக்கு முன்னாடி பதிச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி சுவாமி சாந்த சுரூபத்தில் தான் இருக்கார் இங்கே அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். இந்த ஸ்தலத்தில் பிரம்மா வந்து நித்தியபடியே இந்த முருகனை வணங்கிட்டு போயின்னு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த சக்திவேல் இருக்கு இல்லையா, சுவாமிக்கு இத்த மாதிரி அந்த சக்திவேலுக்கு பக்கத்திலேயே ஒரு அன்னப்பறவை இருக்குது. அன்னப்பறவைங்கிறதே பிரம்மாவுக்கு உண்டானது, அதனால் இங்கே வந்து பிரம்மா வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாருங்கிறதுக்கு இன்னொன்று இருக்குது. இந்த சுவாமிக்கு எழுத்த மாதிரி பார்த்தோம்னாக்க, நேர எழுத்த மாதிரி இடது பக்கத்தில் பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து அகஸ்தியர், அதுக்கப்புறமா அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் இவ எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு மேடையில், எப்படி சிவன் கோவில்லாம் நால்வர் சன்னதி இருக்குமோ அந்த மாதிரி இவா சுவாமியை பார்த்த மாதிரி இடது பக்கத்தில் இருக்கா. இதே வலது பக்கத்தில் பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியறது. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற முருகனை வந்து அருணகிரிநாதர் திருப்புகழில் ஒரு பாட்டு பாடியிருக்கார், பாம்பன் சுவாமிகளோட அந்த இது வந்து அங்கே அந்த ஓம் சொல்லி எழுதி பாம்பன் சுவாமிகளோட அந்த அந்த துதி அது வந்து அந்த எல்லா கோவில்கள்லையும் நிறையா கோவில்களில் பார்த்துருக்கேன், அந்த கருங்கல்ல கிரானைட் கல்லில் எழுதியிருக்கும் அது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே வந்து வண்ணச்சரப தண்டபாண சுவாமிகளும் இந்த ஊர் சுவாமியை பற்றி வணங்கி பாடியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. திருப்புகழில் இந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு திருப்புகழில் நீல மயில் சேரும் அந்தி மாலை நிகராக அந்தகாரம் மிகவே நிறைந்த சூழாலும் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த திருப்புகழில் பீலி மயில் மீதுரைந்து சூரர் தமையே ஜயங்கொள் பேர் பெரிய வெள்கொள் செங்கை முருகோனே பேடை மட ஓதி ஓதி மங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அதாவது இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் இருந்த பேர் வந்து பேரை நகர் அப்படின்னு இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து அது பெரும் பேர் கண்டிகை அப்படின்னு, அதாவது இந்த ஊரில் பிறக்கிறதுக்கே பெரிய பெரும் ரொம்ப பெரிய பெரும் பேர் அதிர்ஷ்டம் கண்டிகை பிறந்திருக்கிறதுக்கு கிடச்சிருக்கணும், இது இந்த ஊரில் பிறந்திருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கோவில் அந்த கிட்டத்தட்ட 30 கோவில்களுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோவில்களை பற்றின விவரங்கள்லாம் இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய தெரிய வந்தது எனக்கு. இங்கே வந்து கைலாசநாதர் கோவில் ஒன்று, செண்பகொல்லி அம்பாள் கோவில், அப்புறமா வீரபத்திரன் கோவில், அப்படி நிறையா கோவில்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பழமையாக பாழடைஞ்சு போன கோவில்களும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டபோது, ஆகா இத்தனை பொக்கிஷங்கள் இருக்கிற இந்த ஊருக்கு இறைவனோட அருளோட இன்னும் ஒரு தடவை போய் அந்த பழமையான கோவில்கள் எல்லாத்துக்கும் என்ன உழவார பண்ணி ஏதாவது முடிஞ்சதை செஞ்சு விளக்கரிக்கிறதுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி கோவில்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும் போது இன்னும் ஐயோ இத்தனை கோவிலை பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்குது. அதை தவிர கீழே இருக்கிற இந்த தாம் தோன்றீஸ்வரர் கோவிலையே என்னால் பார்க்க முடியாமல் போனது காரணம், இந்த மேலே மலைக்கு மேலே அன்றைக்கி சத்ரு சம்ஹார ஹோமம் நடந்தபடியாக அந்த ரவி மாமா அங்கே கோவில் பூஜையில் பிஸியாக இருந்துட்டார், அதனால் அவர் வந்து இதெல்லாம் முடித்தா 4 மணிக்கு மேலே தாம்மா நான் கீழே வர முடியும், அப்போ தான் சிவன் கோயிலை திறந்து காட்ட முடியும்னு சொல்லிட்டார், அதனால் சிவன் கோயிலை பார்க்க முடியாமல் போயிடுது. அடுத்த தடவை
அவருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கார். அவருக்கும் ஃபோனை பண்ணிவிட்டு போய் இந்த ரெண்டு கோவில்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாக்கி கோவில்களையும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை மனசில் இருக்குது. அதுக்கு ஈசன் தான் நமக்கு அருள் புரியணும். இப்போ இன்னும் ஒன்று என்னன்னாக்கா, இந்த கீழே இருக்கிற இந்த எல்லையம்மன் கோவிலை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கணும். அது போகாமல் இங்கே மலைக்கு போனபடியாக திருப்பி வரும்போது அந்த கோவிலும் ஜாத்தி இருந்தது. அந்த கோவிலை பற்றி நான் படித்த விவரம் வந்து, அந்த கோவிலில் இருக்கிற ஸ்தல விருட்சமான வேப்ப மரம், அந்த வேப்ப மர இலையை வந்து வேப்ப இலையை எடுத்து வாயில் போட்டுருந்தா அது கசக்காது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டேன். இதை பற்றி நான் முன்னாடி படிச்சிருக்கேன், ஆனால் அது இந்த ஊரில் தான் இருக்குங்கிறது தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னாக்க, மகா பிரிவா இந்த ஸ்தலத்தில் இருக்கிற முருகனை பற்றி சொல்லிட்டு, இங்கே சத்ருசம்ஹார யந்திரம் இருக்குது, ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காராம். இங்கே வந்து பிரகாரத்தில், வெளி பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தோம்னா, தென்மேற்கு திசையில் செல்வ சுந்தர விநாயகர்னு சொல்லிட்டும், வடமேற்கில் இன்னும் ஒரு பிள்ளையாரையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலில் சொத்து பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை, எல்லா விதமான தீங்கும் நம்மளை விட்டு விலகிறதுக்கு, இந்த பில்லி சூன்யம் ஏவல் எல்லாமே நீங்கிறதுக்கு இங்கே சத்ருசம்ஹார ஹோமம் பண்ணுவா. அது தவிர இந்த சத்ருசம்ஹார ஹோமத்தை வந்து நிறைய கோவில்களில் நாம் இப்போ பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா, அவள் வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் இருந்தாலோ இல்லாட்டி தாராபலம் பார்த்தோ பண்ணிடுவா. ஆனால் இந்த கோவிலில் உண்டி அந்த மாதிரி பண்ணவே மாட்டாளாம். நீங்கள் வந்து குறைஞ்சது முருகனுக்கு உண்டான 6 நாள், அந்த சஷ்டிக்கு உண்டான 6 நாளைக்கு உண்டான விரதம் இருந்துட்டு, யாருக்கு பண்ணணுமோ அவளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவள் நேரில் போய் பண்ணினாதான் இங்கே பண்ணுவா. அதை தவிர இங்கே சத்ருசம்ஹார யாகம்ங்கிறது வந்துட்டு வெறும சத்ருசம்ஹார யாகம் மட்டும் பண்ணாமல், இந்த சக்தி வேலாயுதம் இருக்கு இல்லையா, அந்த வேலுக்கு உண்டான பூஜையும் பண்ணுவா. அதை தவிர முருகனுக்கு உண்டான நவ சக்திகளுக்கு, நவ வீரர்களுக்கு, அதுக்கப்புறம் முருகனுக்கு சத்ரு சம்ஹாரம், மாலா மந்திரம், சுப்பிரமணிய கவச பாராயணம் எல்லாத்தையும் சொல்லி தான் இங்கே வந்து பூஜை பண்ணுவா. அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சாதாரணமாக எல்லாருக்கும் நம்ம வந்து எனக்கு ஒரு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டா, அதுக்கு உண்டான நியம நஷ்டங்கள்லாம் இருந்து 6 நாள் விரதம் இருந்ததுக்கப்புறம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் பண்ணுவாங்கிறது இந்த ஸ்தலத்தில் ஒரு கூடுதலான தகவலாக இருக்குது. இங்கே வந்து இன்னும் ஒன்று என்னன்னாக்கா, இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது, குழந்தை இல்லாதவாளுக்கு, புத்திரபாகியம் இல்லாதவாளுக்கு, திருமணத்தில் தடை இருக்கிறவா, இங்கே வந்து செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வேண்டின்ண்டாக்கா அவளுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கிறது. இங்கே வந்து மாதம் மாதம் இருக்கிற சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இங்கே ரொம்ப விசேஷமாகவே நடக்கும். அதை தவிர திருக்கார்த்திகை, அப்புறம் சித்திர மாசத்தில் வர கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு எப்படி திருத்தணியில் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு படி திருவிழான்னு சொல்லி படியில் கற்பூரம் ஏற்றி போகிறாளோ, அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் சித்திர மாசத்தில் வர்ற கார்த்திகை நட்சத்திரத்துக்கு படி திருவிழா அப்படின்னு நடக்குமா. அதை தவிர இந்த கோவிலுக்கும் பக்கத்துலேயே இருக்கிற இந்த அட்சரபாக்கம்ங்கிற ஊர் கோவிலுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன மாதிரி தொடர்புன்னாக்க, இந்த அட்சரபாக்கத்தில் 10 நாளைக்கு சித்திர மாசத்தில் திருவிழா நடக்கும். அப்போது 10வது நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி ஆட்சிபுரீஸ்வரர் வந்து ரெட்டமலைன்ட்டு ஒரு சந்திப்பு இருக்கான். அந்த ரெட்டமலைக்கிட்ட அவர் அந்த அச்சர பாகத்துலேருந்து வருவாராம், வந்து அகஸ்தியருக்கு காட்சி கொடுக்கணும்ன்ட்டு வருவாராம். அப்போது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த முருகர் வள்ளி தேவி யானையோடு போய் தன்னோட அம்மா அப்பா அங்கே வரா இல்லையா,
அவளை தரிசனம் பார்க்கறதுக்கு அதே ரெட்டமலைக்கு இங்கேருந்து ஊர்வலமாக போவாராம். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி இந்த ஊருக்கு தெப்போற்சவம்ங்கிறது ரெண்டு தடவை நடக்குமா, ஒன்று இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தைப்பூசம், இந்த தைப்பூசத்தன்னைக்கும், இன்னொன்று வந்து மாசி மகத்துலேயும் இங்கே தெப்போற்சவம் நடக்கிறது. அதே மாதிரி வைகாசி விசாகத்து போது இங்கே பிரம்மோற்சவம் நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் பாக்கி கோவில்களை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு, கீழே வந்து ஒரு பிள்ளையாரும் இருக்கார், இந்த படி ஏறி வர்ற இடத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார். அப்புறம் ஒரு படி ஏறி போனோன்னாக்கா அங்கே நவக்கிரகத்தையும் நம்ம பார்க்கலாங்கிறதெல்லாம் அங்கே படி ஏறி வந்தவா ஒருத்தர் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்த தடவை சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா இந்த பாக்கி கோவில்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கணும். அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லை காளியம்மன் கோவிலையும் போய் பார்த்தேன். ஏன்னா இந்த எல்லை காளியம்மன் வந்து நிறையா பேருக்கு குலதெய்வமாகவே இருக்கா அந்த பகுதியில் இருக்கிறவாளுக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதோட கீழே இந்த தான் தோன்றீஸ்வரரையும் போய் பார்த்தா அவரோட அனுகிரகத்தையும் பெறணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு சுவாமி தான் நமக்கு அருள் புரியணும். யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் போய் பார்க்கலையோ, சென்னை பக்கத்துலேயே இருந்துட்டு இதுவரைக்கும் இந்த பெரும்பேர் கண்டிகைங்கிற ஊரை போய் பார்க்கலையோ, அவள் வந்து சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம். கீழே தான் தோன்றீஸ்வரரையும் பார்த்துட்டு இந்த மலைமையில் இருக்கிற இந்த ஆறுமுகன், அவருக்கு முன்னாடி இருக்கிற சத்ரு சம்ஹார யந்திரம் பதிக்கப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு மலை இருக்கான், அந்த மலை பேர் வந்து மகாமேரு மலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மகாமேருவையும் பார்க்கணும். இதோட இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த கார் பார்க்கில் காரை கொண்டு போய் நிறுத்தின இடத்துக்கிட்ட முன்னாடி இந்த வேல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மண்டபம் மாதிரி, ஒரு சின்ன கோவில் மாதிரி இருந்தது. அதில் வெளியில் பார்த்தோன்னா மயூர் பந்தம், குட்குட பந்தம்ட்டெல்லாம் எழுதியிருந்தது. உள்ளே பார்த்தாக்க ஒரே ஒரு வேல் உண்டி வச்சிருக்கு. அந்த வேல் ஒரு சின்ன வேல் உண்டி கருங்கல்லால் ஆனது இருக்குது. அந்த வேலுக்கு பேர் வந்து சிவசக்தி வேல் சந்நிதி அப்படின்ட்டு கோவிலுக்கு வெளியில் இருக்குது. அதே இந்த அந்த சந்நிதி அப்படி சுற்றி வர்ற மாதிரி பார்த்தாக்க அந்த நேர் எடுத்த மாதிரி இந்த மயூர பந்தம் இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்தில், நமக்கு இடது பக்கத்துலேயும் நமக்கு வலது பக்கத்தில் குட்குட பந்தம்ட்டு இருக்குது. சுற்றி வரும்போது கமலபந்தம், ரதபந்தம், துவச துவத நாக பந்தம், சதுரங்க பந்தம் அப்படின்ட்டு நிறையா யந்திரம் மாதிரி எழுதி வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதனுடைய விவரங்கள் எனக்கு முழுசாக தெரியலை. ஆனால் தெரிஞ்சுவா யாராவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டேன்னா பாக்கி பேரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து 12 சித்தர்கள் பீடம் இருக்குங்கிறதையும் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அந்த இதை பார்க்கலை. இறைவன் அருள் இருந்ததுன்னா இன்னொரு முறை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. கோவிலை போய் பார்க்கணுங்கிற நினப்பு இருக்கிறவளோட ஷேர் பண்ணிட்டேன்னா அவளும் போய் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைக்கும். நம்மளால் ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு காட்டுற ஒரு புண்ணியம் நமக்கும் கிடைக்கும். நமஸ்காரம்.